தன் வாழ்வில் வெற்றியடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நம்ம வாழ்வியல் வசந்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, ஆன்மீகம் பற்றி என கேள்விகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேள்விக்கான பதிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுக்காக வந்திருக்காங்க ஜோதிஷ ஆச்சாரியா, ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள். பார்க்கலாம். மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பத்தி. ஜாதகத்துல குரு பலம் சரியில்லைன்னா நீ குருவை பூஜிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரத்துல குரு பூஜிக்கணும்னா நவகிரகத்துல இருக்கிற குருவை பூஜிக்கணுமா இல்ல தட்சிணமூர்த்தியை பூஜிக்கணுமா? கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு பலன் இருக்கா இல்லையா, குரு நன்னா இல்லை உங்களுக்கு, குருவை போய் வழிபடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது நம்ம கோயிலில் போயின்னு இருக்கோம். இந்த கோயிலில் போகும்பொழுது நம்ம வந்து எந்த குரு பகவானை வேண்டது, நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானியா இல்லை தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபடுறது ரொம்ப விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும். இதை கண்டிப்பாக இன்றைக்கி தெளிவு பண்ணியே ஆகணும். சரி, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு. ஆனால் ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒரு தெய்வம் அப்படின்னு இருக்குது. அதிதேவதா, பிரத்ததி தேவதா அப்படின்னு சொல்லுவான். அதாவது சூரிய பகவானுக்குண்டான அதிதேவதை, சூரிய பகவானுக்குண்டான தெய்வம் அப்படின்னு சொன்னால் பரமேஸ்வரர், ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபத பிரம்மணோதிபத பிரம்மோ சிவோவே அஸ்து சதா சிவோம்னு சொல்லுவான். அதாவது ஈஸ்வரன் தான் சூரிய பகவானுக்குண்டான அதிதேவதை. அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணர், அவரும் சூரியனுக்குண்டான அதிதெய்வம் அப்படின்னு சொல்லலாம். சந்திர பகவானுக்குண்டான அதிதெய்வம் யாரு அப்படின்னு பார்த்துட்டேன்னா வெங்கடாச்சலபதி சுவாமி. நிரஞ்சனாய வித்மகே நீராபாஷாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரஜோதயா. இப்போ வெங்கடாச்சலபதி சுவாமியை நம்ம சொல்கிறது உண்டு. அம்பிகை, அம்பாளை நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சூரியன் முடிஞ்சது, சந்திரன் முடிஞ்சது, அடுத்தது செவ்வா. செவ்வாங்கும்போது யார்? அங்காரகன். இந்த குஜனுக்குண்டான தெய்வம் யார் அப்படின்னா சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லுவான். சண்முகம் சத்குணம் செய்வம் குமாரம் குலபூஷணம் தேவசேனாபதி வந்தே சர்வகாமியாத்த சித்தையே. இந்த செவ்வாய்க்குண்டான தெய்வம் யார் அப்படின்னு பார்த்துட்டா அது சுப்பிரமணியரை நம்ம சொல்கிறது உண்டு. செவ்வாய்க்கு அப்புறம் புதன். புதனுக்கு ரெண்டு தெய்வத்தை நம்ம சொல்லலாம். ஒன்று மகாவிஷ்ணுவை சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்பாலை நம்ம சொல்லலாம். இப்போ மகாவிஷ்ணுன்னு சொல்லும்போது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேங்கிற மந்திரமும், அடுத்தது மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயண நமஸ்து. அப்போ மகாவிஷ்ணுவை வழிபடுறது விசேஷம். இப்போ அடுத்தது புதன் முடிஞ்சது. அடுத்து நீங்கள் கேட்ட குரு பகவான். இந்த ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னு சொல்லும்பொழுது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை நாம் வழிபடுறோம். இந்த குருவுக்குண்டான தெய்வம்னு இருக்கு பார்த்தீங்களா, அவர் தான் தட்சிணாமூர்த்தின்னு பேர். அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி பேர்லேயே அவர் எந்த திசையை பார்த்துருக்காருன்னு தெரியும். தட்சிண பாகம் அப்படின்னு சொல்லுவார். தட்சிண அப்படின்னா தெற்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய மூர்த்தி, மூர்த்தி யாரு? தட்சிணாக மூர்த்தி அப்படின்னு பேர். யார் ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா சதாசிவஸ்வரூப சதானந்த மகாரூப
தட்சிணாமூர்த்தே தேவதே நமஹ. தட்சிணாமூர்த்தி யார் சுரூபம் அப்படின்னு சொல்லலாம்? சதாசிவஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாளாம். அதாவது இது ஒரு பெரிய அருமையான ஒரு கதைன்னு சொல்லலாம். காத்யாயனியாக இருந்த அம்பாள், சிவனுடைய பத்னியான இருந்த அம்பாள், தன்னைவே தீக்குள்ள அக்னிகுண்டத்துக்குள்ளே குதித்ததுக்கப்புறம் பார்வதி தேவியாக இந்த பூலோகத்தில் பிறக்கிறாளாம். இருந்து குழந்தையிலிருந்து சிவபெருமானை வழிபடுறாளாம். சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்வதி உபாசனை பண்ணுறான். அப்படி பண்ணக்கூடிய வேலையில் தான் சனாதன சகோதரர்களுக்கு தட்சிணாமூர்த்தி ரூபமாக யார், பரமேஸ்வரர் உட்கார்ந்து தியானம் செய்கிறாராம். அப்போ தான் சின்முத்திரையோடைய விசேஷங்களை பற்றி சொல்கிறாராம். நீங்கள் இன்றைக்கி கூட நிறைய தியானத்துலேயும் நம்ம மெடிடேஷன்லேயும் யோகாலையும் பயன்படுத்தக்கூடிய அந்த முத்திரை, சின்முத்திரைன்னு சொல்லக்கூடியது தட்சிணாமூர்த்தி சுவாமி தான். அந்த சின்முத்திரையோடைய விசேஷங்களும் சின்முத்திரையோடைய மகத்துவத்தை பற்றியும் ரொம்ப அழகாக வளர்க்குறாராம். அதுதான் தட்சிணாமூர்த்தின்னு பேர். அப்போ ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னா நீங்கள் குரு பகவான், நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வழிபடணும். அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்குண்டான தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது தட்சிணாமூர்த்தி சுவாமி. அப்போ தட்சிணாமூர்த்தி சுவாமியும் வழிபடணும், குரு பகவானையும் வழிபடணும். அப்படி வழிபடும் பொழுது கிரகமான குரு வழிவிடுவார் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய மகத்துவம், தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு பூஜிக்கிறவங்க ஸ்பெஷலான டே தர்ஸ்டே. இந்த தர்ஸ்டேல குரு பகவானை ஸ்பெஷலாக நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் தான் அதிகம் பேர் பூஜிப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது தட்சிணாமூர்த்தியே பூஜிக்கணும், நவகிரகத்தில் இருக்கிற குருவும் பூஜிக்கணுன்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரெண்டு பேரும் பூஜித்தா அதிக பலன் கிடைக்கும்ன்றது சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நிச்சயம், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேரம் நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தோட குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. நன்றி. ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷையர் அவர் நடத்தும் ஜோதிடம் எண் கணித வகுப்புகள், அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண் கணித வகுப்புகள் 1 மாதம். சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425.